السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ. بسم اللہ، الحمد للہ، الصلاۃ والسلام علی رسول اللہ، اما بعد. நாங்கள் தொடராக நோன்பை முறிக்கும் காரணங்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய பாடத்தில் நாங்கள் படிக்க இருக்கிறது நாலாவது காரணமாகிய நோன்பை முறிக்கும் நாலாவது காரணம், அது அல் இஸ்திம்னாஉ. அதாவது தான் தன்னுடைய இந்திரியத்தை வெளியாக்கிக் கொள்வதன் மூலமாக, இந்திரியம் வெளியாக்கப்படுவதன் மூலமாக, மணி வெளியாக்கப்படுவதன் மூலமாக ஒருவனுடைய நோன்பு முறிந்துவிடும். இந்த மணி வெளியாக்கப்படுகிறதை பொறுத்த வகையில் ஒரு மனிதன் சுயமாக தன் கரத்தின் மூலமாக தன்னுடைய அந்த மணியை வெளியாக்கி கொண்டால் இது பொதுவாக ஹராமான ஒரு விடயம். ஹதீஸிலையும் இதனுடைய பாரதூரத்தை பற்றி மிக பயங்கரமாக ஹதீஸ்களும் வந்திருக்கிறது. சில ஹதீஸ்களில் இந்த செயலை செய்யக்கூடியவர்களை தன் கரத்தின் மூலமாக மணியை வெளியாக்கிக் கொள்ளக்கூடியவர்களுக்கு கரத்தை திருமணம் முடித்தவர் என்று பெயர் ஹதீஸில் இடம்பெறப்பட்டிருக்கிறது. எனவே இது ஒரு ஹராமான செயல். இந்த ஹராமான அமைப்பில் தன்னுடைய கரத்தின் மூலமாக தன்னுடைய இந்திரியத்தை வெளியாக்கிக் கொள்கிறதன் மூலமாக ஒருவனுடைய நோன்பு முறிந்துவிடும். இன்னொரு இந்திரியத்தை வெளியாக்கும் இன்னொரு ஹலாலான முபாகான ஒரு முறை இருக்கிறது. அதாவது தன்னுடைய மனைவியின் கரத்தின் மூலமாக தன்னுடைய இந்திரியத்தை அவன் வெளியாக்கிக் கொள்தல் என்பது இது அவனை பொறுத்த வகையில் ஹலாலான ஒரு விஷயம். ஆனாலும் இது ஹலாலாக இருந்தாலும் இந்த மணியை வெளியாக்குதல் என்ற செயலின் மூலமாக அவனுடைய நோன்பு முறிந்துவிடும். மூணாவது இன்னொரு மிக முக்கியமான ஒரு மணியை வெளியாக்கும் ஒரு நிலைமை இருக்கிறது. இது கொஞ்சம் தெளிவாகவும் ஆழமாகவும் படிக்க வேண்டிய ஒரு விடயம். அதாவது ஒருவர் யாரை தொட்டால் வுது முறியுமோ, நல்லா விளங்கிக்கோங்க, ஒருவர் யாரை எந்த பெண்ணை தொட்டால் உது முறியுமோ, அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை உதாரணமாக தன்னுடைய மனைவி படுகிறதின் மூலமாக உது முறியும். அந்நிய ஒரு பெண் தொடப்படுகிறதின் மூலமாக அந்த மனிதனுடைய நோன்பும் முறிந்து உது முறிந்துவிடும். எனவே எந்த பெண்ணை தொட்டால் உது முறியுமோ அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை அவளுக்கும் இவருக்கும் மத்தியில் எந்த திரையும் இல்லாமல் அவர் என்ன செய்கிறார், அந்த பெண்ணை தொடுகிறார். அது மனைவியாக இருக்கட்டும். மனைவியை தொடுகிறார் என்றால் இந்த தொடும் பட்சத்தில் எந்த ஒரு திரையும் இல்லாமல், உதாரணமாக அந்த பெண்ணுக்கு மேலாக எந்த ஒரு விருப்பும் விரிக்கப்படாமல், எந்த ஒரு ஆடையும் அற்ற நிலையில், எந்த ஒரு துணியும் அற்ற நிலையில் என்ன செய்கிறார், தொடுகிறார். இந்த தொடுகிறதின் மூலமாக இவர் ஜிமாவில் ஈடுபடவில்லை. தன்னுடைய கரத்தின் மூலமாகவோ மனைவியுடைய கரத்தின் மூலமாகவோ மணியை வெளியாகிக் கொள்ளவில்லை. மாற்றமாக இவர் என்ன செய்கிறார், அந்த பெண்ணை எந்தொரு திரையும் இல்லாமல் தொடுகிறார். இந்த தொடும் சந்தர்ப்பத்தில் இவருக்கு ஏற்பட்ட அந்த உணர்வின் மூலமாக இவருக்கு இந்திரியம் வெளியாகி விடுகின்றது. இப்படி வெளியானாலும் இவருடைய நோன்பும் முறிந்துவிடும். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். திரை இல்லாத நேரத்தில் அந்த பெண்ணை தொடுகிறதின் மூலமாக அந்த பெண்ணை தொடுகிறதின் மூலமாக இவருக்கு மணி வெளியாகி சென்றால் அதன் மூலமாக இவருடைய நோன்பு முறிந்துவிடும். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். உதாரணமாக தன்னுடைய மனைவிக்கு அவர் ஒரு முத்தம் இடுகிறார், அல்லது அந்த தன்னுடைய மனைவியை கெட்டி அணைக்கிறார் எந்த ஒரு திரையும் இல்லாத நிலையில் இப்படி கெட்டி அணைக்கும் போது, முத்தமிடும் சந்தர்ப்பத்தில் இவருக்கு ஏதோ ஒரு இச்சை ஏற்பட்டு அவருக்கு இந்திரியம் வெளியாகி சென்றால் இவருடைய நோன்பு முறிந்துவிடும். இதே அந்த மனிதன் தன்னுடைய மனைவியை
ஒரு திரை இருக்கும் நிலையில், ஒரு திரை இருக்கும் நிலையில், அந்த திரை மிக மிக சாஃப்டான மெல்லிய ஒரு திரையாக, ஒரு முந்தானியை போன்றதாக இருந்தாலும் சரி, அப்படி ஒரு திரை இருக்கும் போது அந்த பெண்ணை அந்த திரைக்கு பின்னால், திரைக்கு மேலால் தொடுகிறார். இந்த திரைக்கு மேலால் தொடும் சந்தர்ப்பத்தில் இவருக்கு இச்சை ஏற்பட்டு இவருக்கு இந்திரியம் வெளியானால் இப்போ நோன்பு முறியுமா முறிய மாட்டாதால் என்று கேட்டால், திரையோட தொடப்பட்டு இந்திரியம் வெளியானதனால இவருடைய நோன்பு முறிய மாட்டாது என்றது மிக முக்கியமாக நாங்கள் விளங்க வேண்டிய ஒரு மசலா. ஆக இதை போன்ற ஒரு மசலா தான், அதாவது ஒரு மனிதன் கனவில் மோசமான சில காட்சிகளை அவர் கண்டு அவருக்கு மணி வெளியாகின்றது. இந்த மணி வெளியானால், உதாரணமாக மனைவியிடம் ஒன்று சேர்றத போல கனவுல காண்றாரு, ஆனால் எழுப்பி பார்த்தா இவர் கனவு கண்டிருக்கிறாரு, பார்த்தா இவருக்கு இஹ்திலாம் ஏற்பட்டிருக்குது, மணி வெளியாக இருக்குது என்றால், இதன் மூலமாக இவருக்கு நோன்பு முறியுமா என்று கேட்டால் நோன்பு முறிய மாட்டாது. அதே போன்று ஒரு மனிதன் தேவையில்லாத ஒரு காட்சியை பார்க்கிறார், அல்லாஹ் பாதுகாக்க, தன்னுடைய ஃபோனின் மூலமாகவோ வேறு ஒரு விஷயத்தின் மூலமாகவோ நேரடியாகவோ மோசமான ஒரு காட்சியை கண்டு அதன் மூலமாக ஒருத்தருக்கு மணி வெளியாகுது என்றால் இதன் மூலமாக நோன்பு முறியுமா என்று கேட்டால் நோன்பு முறிய மாட்டாது. அதே போன்று ஒரு மனிதன் தேவையில்லாத ஒரு விஷயத்தை சிந்திக்கிறார், இப்படி இருந்தால் நல்லமே அப்படி இப்படி என்று ஒரு மோசமான ஒரு தோற்றத்தை யோசித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய இச்சை அதிகமாகி அவருக்கு என்ன நடக்குது, இந்திரியம் வெளியாகின்றது என்றால் இப்பையும் நோன்பு முறிய மாட்டாது என்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது நாங்கள் இதுவரை காட்டும் இந்த விஷயம் எவருடைய விஷயத்தில் சொல்லிக்கொண்டு வந்தோம் என்றால், யாரை தொட்டால் உது முறியுமோ அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை திரையில்லாமல் தொடும் போது மணி வெளியானால் அவனுடைய நோன்பு முறியும், திரையுடன் தொடும் பட்சத்திலே மணி வெளியானாலும் நோன்பு முறிய மாட்டாது என்று சொன்னோம். இதே தொட்டால் உது முறியாத மகரமான ஒரு பெண்ணாக இருந்து அல்லாஹ் பாதுகாக்க, ஒரு மகரமான பெண், இவருக்கு மகரமாக உது முறியாத, தொட்டாலும் உது முறியாத ஒரு மகரமான பெண்ணை இவர் தொடப்பெய்த்து இவருக்கு அல்லாஹ் பாதுகாக்க ஒரு இச்சை ஏற்பட்டு இவருக்கு மணி வெளியாகிறது என்றால், இது திரையோட தொட்டாலும் சரி, திரை இல்லாமல் தொட்டிருந்தாலும் சரி, இவருடைய நோன்பு முறிய மாட்டாது. இது மிக முக்கியமான மசலா. அடுத்து மிக ஒரு முக்கியமான மசாலா இருக்குது, ஒரு சில அந்நிய பெண்களை பொறுத்த வகையிலும் உது முறியாத சில இடங்கள் இருக்குது. உதாரணமாக ஒரு அந்நிய பெண்ணாக இருந்தாலும் அவளுடைய தலைமுடி படுகிறதின் மூலமாக, தலைமுடி தொடப்படுகிறதின் மூலமாக உது முறியுமா என்று கேட்டால் உது முறிய மாட்டாது. அந்த அந்நிய பெண்ணின் நெவம் மாத்திரம், விரல் அல்லாமல் நெவம் மாத்திரம் படுகிறது உடம்பில் பட்டால் உது முறியுமா என்று கேட்டால் உது முறிய மாட்டாது. ஒரு பெண்ணுடைய பல்லு, இந்த பல்லை தொடுகிறதின் மூலமாக, உதடு இல்லாமல் பல்லை மாத்திரம் தொடுகிறதின் மூலமாக உது முறிய மாட்டாது என்றது அந்த உதுவுடைய பாடத்தில் சட்டத்தில் வருகிறது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன், கொண்ட தலைமுடி பட்டால் உது முறிய மாட்டாது. ஒரு பெண், அந்த பெண்ணுடைய ஒரு மனிதன் என்ன செய்கிறார், தலைமுடியை தடாவி கொண்டு இருக்கும் சந்தர்ப்பத்தில், தலைமுடி படுகிறதுனால உது முறிய மாட்டாது, இந்த தலைமுடியை தடாவி கொண்டு இருக்கும் சந்தர்ப்பத்தில் அவருக்கு இச்சை ஏற்பட்டு மணி வெளியானால் இப்பையும் கூட அவருடைய நோன்பு முறிய மாட்டாது என்றது மிக முக்கியமான மசலா. அதே போன்று இன்னொரு சின்ன ஒரு சப்ஜெக்டை சொல்லிட்டு இந்த பாடத்தை நான் முடித்து கொள்கிறேன். ஒருத்தருக்கு மதி வெளியாகிறது, மணி வெளியாகிறதுக்கு முன்னால் வெளியாகக்கூடிய ஒரு நீருக்கு மதி என்று சொல்லப்படும். இந்த மதி வெளியாகிறதின் மூலமாக, மதி வெளியாகிறதின் மூலமாக நோன்பு முறியுமா என்று கேட்டால் நோன்பு முறிய மாட்டாது. அல்லாஹு ஆலம். வ ஆஹிரு தஃவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.